இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து சுடிதார் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடிதார் பேண்ட்டு வெட்டுவது ரொம்ப ஈஸி. இப்போ இது சாதா பேண்ட்டு, உயரம் வந்து 40, சி வந்து 32, இடுப்பு வந்து 16, பட்டி வந்து 11.5, எல்லாமே இதில் வரைஞ்சிருக்கோம். கால் லூஸ் வந்து 5.5, உயரத்தில் வந்து 8.5 மைனஸ் பண்ணிக்கணும். 8 இன்ச்சு மைனஸ் பண்ணால் கூட போதும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 8 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள், குண்டாக இருக்கிறவங்களுக்கு 8.5 மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பேண்ட்டை வெட்ட போகிறேன். வெட்டுவதை எல்லாரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உயரம் 40, உயரம் 40னா 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காலுக்குமே 8 இன்ச்சு, ஒல்லியாக இருந்தால் 8 இன்ச்சு, 32 இன்ச்சு வைக்கணும். 32 வச்சு கரெக்டாக இங்கே வச்சுட்டோம். 32 ஓகே, 32 வச்சிட்டோம். மேலே வந்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. தைக்கிறதுக்காக வரைஞ்சிட்டேன், எல்லாமே வரையப்பட்டது வச்சிட்டோம். இப்போ 8 இன்ச்சு கழிச்சுட்டு 32 இன்ச்சு கரெக்டாக இங்கேருந்து வச்சிட்டேன். 32 வைக்கப்பட்டது, வச்சிட்டோம். கால் லூஸ் எவ்வளோ? கால் லூஸ் வந்து 32 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. எப்படி இந்த 5.5 இன்ச்சு வைக்கிறேங்கிறதுனா கஸ்டமருக்கு எப்படி தெரியப்படுத்துனா, 32 நாலாக பிரித்தா 8, 8 பாதி 4, 4 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க காலுக்கு. 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து கால் வந்து 5.5 வந்துடும். இதுதான் கணக்கு. இந்த கணக்கு பிரகாரம் வெட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வச்சுட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து 8 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இங்கேருந்து 8 இன்ச்சு கரெக்டாக இறக்கிங்க. 8 இன்ச்சு இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. இந்த லூஸ் எப்படி வைக்கிறதுன்னு கேட்பீங்க. சி 32, அதில் பாதி 16, அதில் பாதி அந்த 16 அப்படியே வச்சுங்க. 16 கரெக்டாக இங்கே வச்சுருங்க. 16 இங்கே வச்சுட்டேன், இங்கேயும் 16 வச்சுருங்க. 16 வச்சுட்டேன், 16 வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. 16 நேராக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு இதிலிருந்து 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு போதும், தேவையில்லை. 1/2 இன்ச்சு இதிலிருந்து 1/2 இன்ச்சு இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இப்படி கிராஸ் போட்டுக்குங்க. கிராஸ் போட்டு அழகாக வந்து இப்படி ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணிட்டேன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் வரைய போகிறோம். கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 5/2 இன்ச்சு வச்சுட்டோம், இங்கே 16 வச்சுருக்கோம், இது வந்து 15.5 வச்சுருக்கோம், இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ இதுக்கு கோடு போட்டுக்குங்க. இதுக்கு ஒரு கோடு போட்டுங்க, கிராஸாக கோடு போட்டு இதிலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிடுங்க. 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நேராக அப்படி ஒரு கோடு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நேராக அப்படி பெண்டு, இந்த பெண்டு வந்து அழகாக அப்படி பெண்டு பண்ணிடுங்க. ஏன்னா சின்ன காலு எல்லாருமே டைட்டாக தான் கேட்குறாங்க, யாரும் லூஸ் கேட்கல. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி மாடலில் வெட்டி பாருங்கள். 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு அழகாக வந்து இந்த அளவுக்கு, ஏன்னா இது வந்து லூஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். வச்சுட்டேன், இந்த லூஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக கொண்டு இங்கே சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து இந்த அளவுக்கு தான் வைக்கணும். ஆனால் வெளியே வந்து கோடு வந்து இங்கே போகும், இங்கே போகுது. ஆனால் வந்து உள்ள பெண்டு வந்து நம்ம டைட் பண்ணுறோம். கால் வந்து இப்போ யாரும் வந்து லூஸாக கேட்கல, அதனால் லைட்டாக அப்படி பெண்டு பண்ணிங்க. இந்த கோட்லேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோடை கிராஸாக போட்டு 1/2 இன்ச்சு உள்ளே வந்து இதுலேருந்து பெண்டு பண்ணி மேலே போயிருங்க. போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி காலை வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து வெட்ட போகிற வெட்டுவதே கவனிங்கள். இது எதுக்குன்னா லூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வைக்கிறேன். கால் வந்து நல்லா பெண்டு பண்ணிக்கோங்க, லூஸ் தேவையில்லை. இங்கே வரும்போது ஒன்று பண்ணிக்கோங்க. இங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே பட்டி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இந்த பட்டி வந்து 1/2 இன்ச்சு கேன்வாஸுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கேன்வாஸுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. கால் லூஸ் வந்து 5.5, ஃபிட்டிங்காக இருந்தால் போதும், கூட தேவையில்லை. 32 இன்ச்சு தான் பாடி. பாடி 32 5.5 மேலே கால் லூஸ் வைக்க தேவையில்லை. கால் வெட்டுவது ரொம்ப ஈஸி, பயங்கர ஈஸி. இந்த மாதிரி மாடலில் வெட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த இடத்துல குடைஞ்சி விட்டுருங்க, குடைஞ்சி எடுத்துருங்க. எதுக்குன்னா குடைஞ்சி எடுத்தீங்கனாக்கா இந்த இடத்துல நல்லா இசிஞ்சு கொடுக்கும், நல்லா இசிஞ்சு அப்படி கால் வந்து திருகிட்டு போகும்.
இந்த இடத்துல நல்லா பெண்டு பண்ணிட்டான். இப்போ வந்து இந்த அளவுக்கு பெண்டு எந்த இந்த பெண்டு வந்து நல்லா அது பெண்டு பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா கால் வந்து லூஸாக தேவையில்லை, 32 inches வரைக்கும் கால் ஒல்லியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கோடு வரும், இதுலேருந்து 1.5 inches உள்ளே வந்துடுங்க, 1.5 inches உள்ளே வந்து பெண்டு பண்ணிடுங்க. பெண்டு பண்ணினா சிறப்பாக இருக்கும், கால் பாருங்கள் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இங்கேருந்து என்னென்னாக்கா இந்த 13 inches வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கங்க, 13 inches. ஏன்னா இந்த இடத்துல வந்து எலும்பு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சதை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 13 inches மேலே தான் பெண்டு நீங்கள் கொடுக்கணும், 13 inches மேலே தான் பெண்டே கொடுக்கணும். பெண்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சதை இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து 13 inches வச்சுக்கோங்க, 13 inches வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இதிலேருந்து பெண்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்கள். பட்டி அதுவும் என்னுடைய அட்டவணையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது 11.5 inches நேராக ஒரு கோடு போட்டுருங்க. இது 10, இது 10, 10 நேராக ஒரு கோடு போட்டேன். இப்போ இது 10, இது 11.5 inches எப்படி வந்துச்சுன்னு எல்லோரும் கேட்பீங்க. இது 11.5 inches வச்சுருக்கோம், இது 10 வச்சுருக்கோம். இந்த 11.5 inches எப்படின்னா சி வந்து 32.8, 8 ஒரு 3.5 inches ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 11.5 inches வந்துடும். எல்லா காலுக்கும் 3.5 inches லூஸ் கூட்டிக்கோங்க. இப்போ 6 inches தையலுக்காக கீழே வச்சிட்டேன். இப்போ கரையை வெட்டிடுவோம், கரை வெட்டி தான் கரை வெட்டிடணும், கரை தேவையில்லை, கரையை வெட்டிடுவோம். கரையை வெட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து 6 inches கூட வச்சுக்கப்போறேன். கரைஞ்சி வெட்டிட்டேன், இங்கே 6 inches தையலுக்கு வச்சுருவோம். மொத்தத்தில் 10 inches வச்சுருவோம், 10 inches வச்சிட்டோம். இப்போ உள்ள 8 inches இருக்கா, 8 inches கரெக்டாக இருக்குது, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது, உள்ளே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நாடாக்காக இங்கே 1.5 inches எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். ஓ, நாடா வந்து 1.5 inches, நாடா வந்து 1.5 inches வைக்க போகிறேன். மேலே வந்து நாடா மடிச்சிருவாங்க, இதை அர்க்காட் பண்ணிடுவோம். இப்போ வச்சு காட்ட போகிறேன். இப்போ பட்டி ஈஸியாக வெட்டிட்டோம், இது வந்து 11.5 inches, இது 10. கால் வெட்டுறது 2 நிமிஷம் தான், கால் ஈஸியாக வெட்டி வெட்டி போகிறேன். இது சாதா கால், பேண்ட்டோட சாதா கால் வெட்டியிருக்கோம், சாதா கால் வெட்டியிருக்கோம், பெண்டு பண்ணியிருக்கோம், கால் லூஸ் 5.5 inches வச்சுருக்கோம். மேலே வந்து எல்லாமே 16, எல்லாமே இப்போ சீட்டு பாடியை கனெக்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். தைக்கிற மாதிரி இப்படி வச்சுருவோம், தைக்கிற மாதிரி வச்சுட்டோம். இங்கே ஃப்ளீட் வந்துடும், 4 ஃப்ளீட்டு 5 ஃப்ளீட்டு வரும். இங்கே மேலே மடக்கிடுவோம், மேலே நாடாக்காக மடக்கப்பட்டது. இப்போ வந்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 40 இங்கேருந்து வச்சு காட்டுற மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் சிறப்பாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். இது வந்து சாதா கால் பேண்ட் வெட்டும் பயிற்சி. இதுவரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. இது மாதிரி தான் இங்கே ஃப்ளீட் வந்துடும், இங்கே வந்து பெண்டு பண்ணிட்டோம், அழகாக வந்து தச்சு கீழே அழகாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம். இது 32 inches பாடிக்கு வெட்டின பயிற்சி, எல்லாரும் இதே மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது வந்து கடையில் நடக்கும் ரகசியம், இதே மாதிரி வெட்டி தைத்தால் நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். சுடிதார் பேண்ட் வெட்டும் பயிற்சி.